தாய்மொழியில் செஸ்ஸு கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக நம்ம சேனலை தேர்ந்தெடுத்ததுக்கு மிக்க நன்றி நான் உங்கள் சதுரங்க சேனக்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் தமிழ் செஸ் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னாக்கா நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலுக்கு வந்து டொனேஷன் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சேனலுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் டொனேட் பண்ண ரஷித் பாசிர் நண்பர் அவர்களுக்கு மிக்க நன்றி அண்ட் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த வீடியோவுக்குள்ளே நம்ம அனலைசிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இந்த கேம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேம்னு சொல்ல சொல்ல முடியாது ஏன்னா வந்து மேக்னஸ் கால்சன் வந்து இதில் பதினெட்டு மூணு வந்து தோற்றுருக்காரு அது கண்டிப்பாக வந்து அவருக்கு ஸ்பெஷலான கேமாக இருக்காது பட் ஏன் வந்து நம்ம இந்த கேம் வந்து அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்றதால இதில் வந்து பெரிய லெசன் வந்து உங்களுக்கு இருக்குது அதனால தான் நான் அந்த கேம் சூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் அதே மாதிரி மேக்னஸ் கால்சன் வந்து எப்படி இந்த செஸ்டாட் காம்குள்ளே ஏன் வந்து விளையாட்றாரு புதுசாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசடர்னு சொல்லலாம் செஸ் டுவெண்ட்டி ஃபோர் தான் அவரோட முழு நேரமாக வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவர் செஸ் டுவெண்ட்டி ஃபோரில் தான் விளையாடிட்டுருப்பார் திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா செஸ்டாட் காம் வந்திருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கிளா கிளாஷஸ் நிறைய இருக்குது நம்ம அந்த பாலிடிக்ஸ்குள்ளே போக வேணாம் பட் ஏன் வந்து திடீர்னு வந்தார் அப்படின்ற ஒரு ரீசனை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் அந்த கேம் ஆரம்பிச்சிடுறேன் இப்போது செஸ்டாட்காமில் வந்து எதுக்காக வந்திருக்காருனா ப்ளிக்ஸில் அதாவது நம்பர் ஒன் பிளேயராக வந்து நான் செஸ் டாட் காமில் நம்பர் ஒன் பிளேயராக வந்து வரணும் அதுக்காக வந்து ஒரு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெலு கார்டன் நீங்கள் செஸ்டாட் காமில் போய்ட்டு மெனு கார்டன் சொல்லி நீங்கள் டைப் பண்ணி அவரை ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தீங்கனாக்கா ஒரு எண்பது கேம் மேலே விளையாடிருப்பார் ஆறு மணிலே ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் வந்து ஸ்டிச்சில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காரு மெனு கார்டன் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் நேமை வச்சு ஸோ அந்த சேலஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்பர் ஒன் பிளேயராக வந்தாரான்னு கேட்டிங்கன்னா வரல சில கேம்ஸ் வந்து தோற்றதால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரால் வந்து அந்த அச்சீவ்மெண்ட்டு பண்ண முடியல ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு ஒரே நாள் வந்து ஓப்பன் பண்ணார் எண்பது கேம் விளாடினாரு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார் அதில் சில கிராண்ட் மாஸ்டர்ஸ் கூட தோற்றுருந்தார் ஆனால் என்ன சொல்கிறது ரொம்ப நம்ம வந்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் ஏன்னா இது வந்து பதினெட்டு மூலம் வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியன் வந்து தோக்குறாரு அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது அது ஏன் அப்படின்றத நம்ம வந்து இப்போது கிராண்ட் மாஸ்டர் இந்த இந்த சீரீஸில் நம்ம வந்து இந்த வீடியோ ஆட் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான் ஸோ இப்போ வந்து நம்ம அனலைசிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவரோட ஆப்போனன்ட் வந்து பார்த்திங்கன்னாக்கா லூயிஸ் சூப்பி அப்படின்னு சொல்லிட்டு பிரேசில் கிராண்ட் மாஸ்டர் ரொம்ப யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லி சொல்லலாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயராக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீட் ரேட்டிங் வந்து பார்த்திங்கனாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் தான் இருக்காரு பட் அவரோட ஆன்லைன் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னாக்கா த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் இருக்காரு மெனு கார்டன் அதாவது மேக்னஸ் கால்சனுக்கும் த்ரீ தௌசண்ட் இவருக்குமே வந்து த்ரீ தௌசண்ட் தான் ஸோ வந்து மோரலஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் படி அதாவது நம்ம அவங்க ரேட்டிங் பற்றி கம்பேர் பண்ணும்போது ஆன்லைன் ரேட்டிங் வச்சு கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலான பிளேயர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ இப்போ கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா இ ஃபோர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு லூயிஸ் இந்த இடத்துல அண்டு கால்சன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல டி ஃபைவ் சூஸ் பண்ணுறது ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இதை வந்து ரீசென்ட் டைம்ஸில் வந்து பாப்புலர் ஆகிட்டு வராரு எஸ்பெஷலி குயின் டி சிக்ஸ் லைன் வந்து அடிக்கடி இருக்காரு கால்சனு அண்ட் ரீசென்ட் டைம்னு சொன்னும் போது ஐ திங்க் மேக்னஸ் கால்சன் இன்விடேஷனில் ஒரு கிங்ஸ் கேம்பிட் விளையாடி இருபத்தஞ்சு மூக்குள்ளே வந்து டிங்லரன் கிட்ட தோற்றுருப்பார் அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்காண்டினியன் விளையாடி திரும்ப இருபத்தஞ்சு மூவில் வந்து தோற்றுருப்பார் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கேம்லேயும் வந்து பதினெட்டு மூணுலேயே தோக்குறாரு ஸோ இது வந்து நம்ம குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஓ ஓகே இங்கே வந்து இ கிராஸ் டி ஃபைவ் தான் மெயின் மூவ் ஸோ குயின் கிராஸ் டி ஃபைவ் ஸோ குயின் கிராஸ் டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆஃப் த மெயின் மூவ் இங்கே இன்னொரு மெயின் மூவ் என்னன்னாக்கா உங்களுக்கு நைட் எஃப் சிக்ஸ் நைட்டை டெவலப் பண்ணி அதுக்கப்புறமா வந்து கேப்ச்சர் பண்ணுறது நைட்டை டெவலப் பண்ணும்போது நம்ம வந்து ஃபோர் சி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அண்ட் அது நம்ம இன்றைக்கி பார்க்கல ஸோ குயினால் இம்மிடியட்டாக கேப்ச்சர் பண்ணுறாரு அண்ட் இங்கே மெயின் மூவ் என்ன பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா நைட் நைட் சி த்ரீ வந்து விளையாடி குயின் மேலே டெம்போ கெயின் பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நைட் எஃப் த்ரீ விளையாடுறாரு லூயிஸ் வந்து ஸோ பிஷப் டு ஜி ஃபோர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நைட் எஃப் த்ரீ மூவ் வந்து பிளாக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஈஸியாக வந்து டெவலப்மெண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுவார் இந்த மாதிரி ஸோ நைட்டை பின் பண்ணியிருக்காரு ஸோ அன்பின் பண்ணுறாரு பிஷப் இ டூ நைட் டு சி சிக்ஸு ஜஸ்ட்டு குயின்செட் கே கே கேஸ்லிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார் பார்த்தீங்க கால்சன் உடனே ஸோ நைட் டு சி த்ரீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குயினோட பொசிஷனை வந்து டிஸ்பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஸோ குயின் டு டி செவன் அண்ட் ஹெச் த்ரீ பிஷப்போட போஸ்ட்டை கொஷின் பண்ணுறாரு பிஷப் கிராஸ் எஃப் த்ரீ அடுத்து பிஷப் கிராஸ் எஃப் த்ரீ அண்ட் போல் சைட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா கேஸ்டிங் பண்ணுறாங்க அவர் வந்து குயின் சைட் கேஸ்டிங் பண்ணுறாரு நம்ம லூயிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கிங் சைடு வந்து கேஸ்டிங் பண்ணுறாங்க ஸோ எப்போவுமே வந்து ஆப்போசிட் சைட் கேஸ்லிங் அப்படின்னு சொல்லி சொன்னோமா அப்படின்னாக்கா உங்களுக்கு யாரோட பான்ஸ் வந்து வேகமாக வந்து அவங்க கிங் பொசிஷனை அதாவது கேசில் பண்ணியிருக்க விஷயத்த யார் வந்து ஃபஸ்ட்டு டச் பண்ணி அந்த பான் பான் ஸ்ட்ரக்சரை வந்து உடைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து கேம் வந்து வின் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்ணை மூட்டு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னாக்கா ஆப்போசிட் கைஸ் கேஸ்லிங் போது உங்களுக்கு இப்போ 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 ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஒயிட் வந்து பெட்டராக இருக்கார் எதனால் அப்படின்னாக்கா இந்த பிஷப்போட போஸ்ட் பார்த்துக்கோங்க அடுத்து இந்த நைட் இமீடியட்டாக வந்து இந்த மாதிரி அட்டாக் உள்ள போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூவ்ஸ் லைக் டி த்ரீ அடுத்து பிஷப் டூ இ த்ரீ ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இமீடியட்டாக வந்து பீஸ் வந்து கிங் சைடு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஹெச் ஃபைவில் இமீடியட்டாக ரூக் வந்து ஆக்குப்பை வச்சு ஆக்குப்பை பண்ணியிருக்காரு இல்லையா டிஃபால்ட்டாகவே இருக்குது அதனால் ஏ ஃபோர் பி அப்படியே பான் வந்து நம்ம வந்து ரோல் பண்ண ஆரம்பிச்சலாம் ஆனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டெவலப்மெண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா இந்த கிங் சைடு பீஸ் அதாவது கிங் சைடு இருக்க ரெண்டு மைனர் பீஸாக அவர் டெவலப் பண்ணவே இல்லை இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அந்த கேமில் அது நம்ம வந்து இந்த லெசன் சொன்னோம் இல்லையா இதுதான் உங்களுக்கு கிங் சைடு டெவலப் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் எண்ட் ஆஃப் த கேமில் உங்களுக்கு புரியும் ஸோ இந்த நைட் டி ஃபோர் வந்து விளையாடுறாரு ஸோ இமீடியட்டாக தெரியுது கால்சனுக்கு ஏன் வந்து இந்த நைட் நம்ம வந்து பிஷப் பேர் விட்டு கொடுத்துருக்கோம் பட் இருந்தாலும் இந்த நைட் டி ஃபோர் ஐடியாவால் தான் பிஷப் பேர் வந்து விட்டு கொடுத்துருக்காரு அப்படின்றது எனக்கு புரிய வந்தது எதனால் இப்போ இந்த பிஷப்பை நீங்கள் வந்து காப்பாற்றவே முடியாது இல்லையா எனி டைம் வந்து பிளாக் எப்போ வேணுமோ அப்போ வந்து கேப்சர் பண்ணிக்கலாம் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு உடனே அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே நேச்சுரல் மூவ்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இல்லை டெவலப்பிங் மூவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு டி த்ரீ அதுக்கப்புறம் பிஷப்பு ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு இமீடியட்டாக வந்து ஏ ஃபோர் புஷ் பண்ணுறாரு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒயலில் என்ன சொல்கிறது மேக்னஸோட பீசஸ்லாம் வந்து கிங் சைடு இன்னும் டெவலப் ஆகவே இல்லை பட் ஆல்மோஸ்ட் இவருக்கு இன்னும் பிஷப் மட்டும்தான் வெளியே வர வேண்டியது இருக்குது அதுக்குள்ளே வந்து இவர் என்ன பண்ணுறாரு சைடு வந்து பான்ஸை வந்து ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு கிங் அட்டாக் பண்ணுறதுக்கு ஸோ கிங் பி எய்ட்டு ஆக்சுவலாக வந்து குயின் சைடு வந்து கேஸ்லிங் பண்ணும்போது இந்த ப்ரொஃப்ளாக்சிஸ் மூவ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு நீங்கள் மறக்கவே கூடாது அது எப்படியாவது உங்களுக்கு வந்து பிரச்சனையில் மாட்டி விட்ரும் அதனால் இந்த மாதிரி கிங்கை வந்து நீங்கள் கிங் பி வந்து மூவ் பண்ணிக்கணும் அதாவது குயின் சைடு கேஸ்லிங் பண்ணுறீங்க அப்படின்றதால நமக்கு ரெண்டு ஸ்கொயர் வந்து நமக்கு வந்து பக்கத்தில் இருக்கும் அதனால் லாங் கேசல் பண்ணும்போது நீங்கள் இந்த மூ வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொஃப்ளாக்சிஸாக வந்து சூஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த மூவ் தான் விளையாடுறாரு அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நைட் பீஃபை நைட் பீஃபை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியா இங்கே இங்கே பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா கால்சன் வந்து இந்த பிஷப்பை வந்து கேப்ச்சர் பண்ணிட்டார் பட் இன்கேஸ் இந்த நைட்டை கேப்ச்சர் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம் எப்போவுமே நம்ம அந்த டெம்டிங் மூவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கோம் ஃபஸ்ட்டு ஸோ நைட் கிராஸ் பீஃபை சிம்பிளாக வந்து பானால் கேப்ச்சர் பண்ண போகிறார் இல்லையா இப்போ அவருக்கு பிரச்சனை என்னென்னா இந்த ஏ ஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆயிருக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த பிஷப் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கரெக்டாக அது இல்லாமல் நமக்கு இந்த டி த்ரீ அடுத்து பிஷப் இ த்ரீ மூ வந்து ஃபாலோ அப் இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குயின் கிராஸ் பி ஃபைவ் இமீடியட்டாக யூ கேன் பிளே தி மூ ரூக் ஏ த்ரீ த்ரெட்னிங் டு ப்ளே தி மூ ரூக் பி த்ரீ ஸோ இமீடியட்டாக வந்து உங்களுக்கு அட்டாக்கிங் சான்சஸ் வந்து நிறையா இருக்குது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ வின்னிங் அட்டாக் ஃபார் ஒயிட்டு இன் கேஸ் வந்து இடத்துல நீங்கள் அக்யூரேட்டாக டிஃபன் பண்ண முடியலனா கண்டிப்பாக தோற்றுருங்க சாரி ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த வேரியேஷனுக்குள்ளே நம்ம போகலை ஸோ அதனால் அந்த ஸ்ட்ராங் பிஷப்பை முதல்ல ரிமூவ் பண்ணுறாரு கால்சனே ஸோ பிஷப்பை கேப்சர் பண்ணிடுறாரு ஸோ நைட் கிராஸ் எஃப் த்ரீ அடுத்து குயின் கிராஸ் எஃப் த்ரீ குயின் க்ராஸ் எஃப் த்ரீ ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த நைட்டை கிளிக் பண்ணுறாரு ஏன்னா நான் ஏற்கனவே வந்து பல டைம் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதாவது நம்ம ஆப்போனண்டோட நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பி ஃபைவ் அடுத்து வந்து ஜி ஃபைவ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும் கிங் சைடு அதாவது இப்போ கிங் வந்து கேஸ்லிங் பண்ணியிருக்க பொசிஷனில் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கிங் வந்து கேஸ்லிங் பண்ணியிருக்கும்போது நம்ம நைட் ஜி ஃபோர் வந்துன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி ரொம்ப கீ ஸ்கொயர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் எப்போ வேணால் எந்த திரட்டு வேணா வர ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த ரீசனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி மூவ் வந்து கண்டிப்பாக விளையாடி தான் வாங்கணும் ஸோ அதனால் நைட் வந்து கிக் பண்ணுறாரு அண்ட் இந்த இதில் லூயிஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா நான் என் நைட்டை எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை ராஜா வேணுனா நீ வெட்டிக்கோ அப்படின்ட்டு சி ஃபோர் ஆடுறாரு ஸோ ரொம்ப ஒரு பிரேவரியான மூவ் இது ஆக்சுவலாக எதனால் அப்படின்னாக்கா இப்போ பிரச்சனை என்னென்னா திரும்ப அதே தாங்க இங்கே வந்து நீங்கள் அக்செப்டே பண்ண முடியாது அன்லஸ் அண்ட்டில் நீங்கள் வந்து கம்ப்யூட்டராக இல்லைனா நீங்கள் வந்து இந்த ஏ ஃபைவில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் ப்ரொவைடர்ட் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு இந்த கிங் சைடு கிங் சைடு இருக்க பீஸ் வந்து இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்குது அதுதான் வந்து இப்போ இருக்கிற ப்ராப்ளம் அதனால தான் இந்த சேக்ரிஃபைஸ் வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன பண்ணுறாரு இஃபை ப்ளே பண்ணுறாரு இங்கே ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு சின்ன லைன் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா மெயின் மூஸ் பார்க்கலாம் ஸோ ஏ கிராஸ் பீஃபை இந்த இடத்துல கேப்ச்சர் பண்ணால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம ஸோ ஏ கிராஸ் பீஃபை ஏ கிராஸ் பீஃபை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இ சிக்ஸ் ஃபாலோ அப்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா இந்த இடத்துல நமக்கு குயினை வந்து நம்ம ஏத்திரி கொண்டு போய்ட்டு நம்ம இங்கே வந்து மேட் ரிட்டன் பண்ணுறோம் ஸோ அதனால் பண்ணுறாரு சிம்பிளாக வந்து நம்ம இ சிக்ஸ் விளாட்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம த்ரீ வந்து டிஃபன் பண்ணிருக்கோம் கரெக்டாக ஆனால் நம்ம குயினை வந்து நம்ம வேறு வழியாகவும் கொண்டு போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குயின் டி ஒன் வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொண்டு போகலாம் அதனால் உங்களுக்கு வந்து குயினை வந்து நம்ம குயின் சைட் கொண்டு போகிறோம் அப்படின்றத வந்து இந்த இதில் தடுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் அண்டு இங்கே சில வேரியேஷன் வந்து நான் என்ன சொல்கிறது மென்ஷன் பண்ண வேண்டிய வேரியேஷன் ஒன்று இருக்குது என்னென்னாக்கா இங்கே இ சிக்ஸ் ஆக்சுவலாக விளையாடக்கூடாது பதிலுக்கு என்ன விளையாடலாம் அப்படின்னாக்கா குயின் டூ டி த்ரீ ஸோ குயின் டூ டி த்ரீ வந்து பார்த்திங்கனாக்கா கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுற மூவு பட் நம்ம அந்த டென்ஷன் டைமில் வந்து இந்த மாதிரி மூவ்லாம் நம்ம கண்டுபிடிப்புமா கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா இப்போ கம்ப்ளீட்டாக அந்த ரூக் இந்த குயின் வந்து நம்ம குயின் சைடு போகிறத வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் பண்ணிடுச்சு அண்டு இந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா கம்ப்ளீட்டாக ஒயிட் வந்து தோற்றுருவார் ஏன்னா குயின் ஆஃப் போர்டு குயினை போர்டை விட்டு போயிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அட்டாக் வந்து நீங்கள் பண்ணவே முடியாது கரெக்டாக ஈஸியாக வந்து இந்த மைனர் பீஸை டெவலப் பண்ணிட்டு ஈஸியாக வந்து கால்சன் வந்து இந்த கேமை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் ஸோ அந்த ரீசனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மூவ் வந்து கால்சன் வந்து கண்டுபிடிக்க முடியல அவருக்கும் தெரியல இவருக்குமே தெரியல ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூவ்ஸ் லைக் குயின் டி ஒன் நம்ம போகலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குயினை கேப்சர் பண்ணிட்டு திரும்ப அந்த என்ட்ரி பாயிண்ட்டை வந்து டிஃபென் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஏ ஃபோர் பாயிண்ட்டை டிஃபன் பண்ணலாம் பட் ஸ்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல அக்யூரேட்டாக விளையாடாமல் திரும்ப இ சிக்ஸ் அந்த மாதிரி மூவ் விளையாடும் போது நமக்கு குயின் ஏ ஃபோர் மூவ் வந்து அலோவ் பண்ணுவாங்க அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் மேட் வந்து ரிட்டன் பண்ணுறோம் இல்லையா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிங் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா குயின் செக்கு குயின் செக்கு அப்புறம் நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகுங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த பானை வந்து கேப்சர் பண்ணிவிடுவோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணலை ப்ளஸ் உங்கள் கிங் வந்து சென்டரில் இருக்குது இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மூவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ரூக்கும் ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி லாஸ்ட் பொசிஷன் அகெயின் அதனால் இந்த இடத்துல டிஃபென்சிவ் மூவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த குயின் டி த்ரீ மூவ் அதுக்கு பதில் என்ன ஆடிருக்காரு அப்படின்னாக்கா உங்களுக்கு பதிமூணாவது மூவில கால்சன் வந்து ஆஃப்டர் இ ஃபைவ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஓகே சாரி இ ஃபைவ் வந்து விளையாடிருக்கார் இந்த குயின் டி த்ரீ அந்த வந்து ட்ரான்சாக்ஷன் அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நைட்டை வந்து அக்செப்ட் பண்ணால் தான் நம்ம சொன்ன வேரியேஷன் எல்லாமே போவோம் அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா கேம் வந்து ஓகே நம்ம வந்து ரிஸ்க்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு சிம்பிளாக வந்து பானை புஷ் பண்ணுறாரு டெவலப்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நைட்டை வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும் இல்லை பிஷப் வெளியே கொண்டு வரணும் கரெக்டாக ஸோ அதனால் வந்து அது பானை புஷ் பண்ணுறாரு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா திரும்ப நான் சொல்கிறேன் லூயிஸ் வந்து சாதாரணமாக வந்து விளையாடல ஏன்னா ஃபஸ்ட்டு மூவிலருந்து அதாவது அந்த ஒன்ஸ் அந்த நைட்டு ட்ரான்சாக்ஷன் ஆச்சு இல்லையா நைட் எஃப் த்ரீ பிஷப்பை கேப்சர் பண்ணார் இல்லையா அதுலேருந்து இந்த ஏ ஃபோர் மூலருந்து அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவாக விளையாட்றாரு அண்ட் இப்போவும் அதே தான் டால் மாதிரி வந்து ஒரு பானை புஷ் பண்ணுறாரு ஒன்லி ஃபார்வேர்டு மூவ்ஸ் நோ பேக்வர்டு மூவ்ஸ் இந்த இதில் ஸோ டி ஃபோர் வந்து ஆடுறாரு அண்ட் இந்த இதுல அந்த பானை வந்து அக்செப்ட் பண்ணுறாரு ஸோ அதுதான் வந்து ப்ராப்ளம் ஆயிடுது என்னென்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த பானை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நைட்டை டெவலப் பண்ணணும் ஸோ நைட்டை டெவலப் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வந்து நைட்டை சி சிக்ஸ் கொண்டு வந்து உங்கள் கிங் போஸ்ட்டை வந்து டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணணும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவர் என்ன பண்ணுறாரு பானை சிம்பிளாக வந்து அக்செப்ட் பண்ணுறாரு இந்த பானை அக்செப்ட் பண்ணது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டயக்னல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு இந்த டயகனில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டிகலி வெரி வீக் எதனால் அப்படின்னாக்கா ஆஃப்டர் இந்த பிஷப் எஃப் ஃபோர் இங்கே சிம்பிளாக நீங்கள் வந்து பிஷப்பாட பிளாக் பண்ண முடியாது அதுதான் நான் டாக்டிகலி வீக்காக இருக்குன்னு சொல்லி சொல்லலேன் இந்த டார்ட் ஸ்கொயர்ஸை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஷப்பாட டிஃபெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நைட் கேப்சர்ஸ் பிஷப் அடுத்து பான் கேப்சர்ஸ் பான் சாரி பான் கேப்சர்ஸ் தி நைட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சிஃபை ஐடியா இருக்குது ஏன்னா டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் தி பிண்டு பான் ஒன்ஸ் இந்த பான் வந்து நம்ம வந்து கேப்ச்சர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அண்டு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸியாக வந்து புஷ் பண்ணி இந்த பானை புஷ் பண்ணி ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம் லூயிஸ் வந்து கிரா ஸ்ட்ராங்கான ஒரு கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றதுல பிரச்சனை இருக்காது ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னு இந்த இடத்துல பிஷப் எஃப் ஃபோருக்கு அப்புறம் சிம்பிளாக ஓகே நமக்கு வந்து ரெண்டு அட்டாக்கர் இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி உங்களுக்கு சீசவனில் ரெண்டு அட்டாக்கர் இருக்காங்க பட் நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு ஒன் ஆஃப் த அட்டாக்கரை வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த நைட்டு சேக்கை வந்து இப்போ அக்செப்ட் பண்ணுறாரு ஸோ ஏ கிராஸ் பி ஃபைவ் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பிஷப் டு டி சிக்ஸ் வந்து விளையாட்றாரு ஸோ திங்கிங் தட் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நைட்டு ஃபஸ்ட்டு நியூட்ரலைஸ் பண்ணார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஷப்பை நியூட்ரலைஸ் பண்ணுறாரு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கண்டினியூஷன் இருக்குது ஒரு சிம்பிள் மூவ் தான் ரூக் டூ ஏ டூ ஏன்னா இப்போ நீங்கள் ரூக்கை டபுள் பண்ணி நீங்கள் ஏ எயிட்டில் செக்மேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக கரெக்டாக ஸோ அந்த ரீசனால வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ரூக் ஏ டூ வந்து பார்த்திங்க ஒரு சைலண்ட்டான மூவ் பட் வந்து பார்த்திங்கனா டெட்லியான மூவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அண்ட் ஒரு குயின் டூ எஃப்ஐ வந்து விளையாடுறாரு குயின் டு எஃப்ஐயோட ஐடியா என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த கிங்கை வந்து எஸ்கேப் ஸ்கொயர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் சிம்பிளாக அவர் என்ன பண்ணுறாரு திரும்ப வந்து ரூக்கை டபுள் பண்ணிட்டார் இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கனாக்கா ரியலைஸ் பண்ணவே இல்லை என்ன பிரச்சனை இந்த பொசிஷனில் என்ன பிரச்சனை இருக்குன்னே சொல்லிட்டு கம்ப்யூட்டருக்கே தெரியல அது வந்து ஒரு ஃபிஃப்டிலேருந்து ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ரன் பண்ண பிறகு தான் வந்து ரியலைஸ் பண்ணுது இந்த பொசிஷனை வந்து கம்ப்ளீட்லி லாஸ்ட் ஃபார் பிளாக் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா ஆஃப்டர் கிங் சி எய்ட்டு அண்ட் இங்கே வந்து மேட்டின் சிக்ஸ் இருக்குது இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த மேட்டை சால்வ் பண்ணுறதா இருந்தால் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் இந்த கேம் வந்து ஏன் இப்போ ஃபேமஸாக இருக்குது நம்ம ஏன் வந்து அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு பியூட்டிஃபுல்லான வந்து ஒரு மூவ் வந்து இந்த இடத்துல இருக்குது அந்த மூவ் வந்து லூயிஸ் வந்து ஸ்பாட் பண்ணுறாரு வித்தின் செகண்ட்ஸில் அப்போது அந்த மூவ் வந்து வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மாக் மேக்னஸ் கால்சன் வந்து வாவ் அமேசிங் அப்படின்ற மாதிரி சொன்னதாக வந்து சொல்கிறாங்க கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து இந்த சில பேர் வந்து கிரா கேம் அனலைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா ஏன்னா இங்கிலீஷ் சேனல்ஸில் நிறைய பேர் இந்த கேம் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ஸோ அந்த மாதிரி சொன்னதாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு கிங் வந்து எஸ்கேப் ஸ்கொயரிங் இருக்குது கரெக்டாக பட் வந்து அது இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ரூக் டூ ஏ எயிட் வந்து மேட்டு பட்டு இதை எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது அதுதான் வந்து இந்த இடத்துல நீங்கள் யோசிக்க வேண்டிய மேட்டிங் நெட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல லூயிஸ் பிளே பண்ண மூவ் வந்து பார்த்தீங்கன்னா குயின் டு சி சிக்ஸ் குயின் டு சி சிக்ஸ் சேக்ரிஃபைசிங் தி குயின் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த 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 பான் வந்து உங்களுக்கு இந்த எஸ்கேப் ஸ்கொயர்ஸை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டுருக்கு அண்ட் இந்த இடத்துல வந்து ரூக் ஏஎய்ட்டை வந்து நீங்கள் லிட்டரலாக ஸ்டாப் பண்ணவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குயினை வேணால் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் டிலே பண்ணுறதுக்கு மேட்டை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரேண்டமாக ஒரு மூவ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கனாக்கா ரூக் ஏ வந்து கரெக்டாக மேட்டு இல்லையா ஸோ இந்த ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் குயின் டூ சி சிக்ஸ் வந்து கால்சன் வந்து இந்த இடத்துல ரிசைன் பண்ணிட்டார் இந்த கேமில் என்ன உங்களுக்கு லெசன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னாக்கா அதாவது நம்ம ஒரு ஆப்போனண்டை வந்து மோ மோஸ்ட்லி நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது இதில் இன்னொரு இன்னொரு கேமும் ரெண்டு கேம் விளாடிருக்காங்க அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா கால்சனை வந்து தோக்க வேண்டிய கேமு டைமில் வந்து வின் பண்ணியிருப்பார் நான் அந்த கேமுமே வந்து பார்த்தீங்கன்னா செஸ்டா கம்மன் எடுத்து பார்த்தேன் சரி ஓகே ரெண்டு பேர் எத்தனை கேம் விளாடிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ என்ன சொல்ல வரனா அவர் மேபி அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம் இந்த கிராண்ட் மாஸ்டர் அதுவும் இல்லாமல் அவர் வந்து கிங் சைடு டெவலப்மெண்ட்டை வந்து பார்த்திங்கனாக்கா கம்ப்ளீட்டாக வந்து இக்னோர் பண்ணிட்டார் நீங்கள் வந்து வேர்ல்டு சாம்பியனாக இருந்தாலும் சரி இல்லை பிகினராக இருந்தாலும் சரி இல்லை யாராவதுனா இருந்தாலும் சரி இன்டர்மீடியட் ப்ளேயராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து டெவலப்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணலை அப்படின்னாக்கா அதை பனிஷ் பண்ணுற அளவுக்கு ஆப்போனண்ட் தெரிஞ்சிருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ரெண்டு இந்த ரெண்டு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா வரவே இல்லை கரெக்டாக அதனால தான் வந்து இந்த சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணாலுமே இந்த கேம் வந்து ஒயிட்டுக்கு வந்து ஃபேவராக இருந்தது பிகாஸ் லிட்ரலாக வந்து கால்சன் வந்து இந்த நைட்டும் இந்த ரூக்கும் இல் கே இந்த கேமில் வந்து இல்லாத விளையாடின கணக்கு தான் வந்து இந்த கேமு ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா எப்போவுமே வந்து டெவலப்மெண்ட் இஸ் தி கீ ரேப்பிட்லி டெவலப் யுவர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து முக்கியமான ஒரு செஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த செஸ் ப்ரின்ஸிபல்ஸ்லாம் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான செஸ் பிரின்ஸ்பல்ஸ்லாம் ஒரு பத்து ப்ரின்ஸிபல்ஸ் வந்து நீங்களும் கிராண்ட் மாஸ்டர் ஆகலாம் அதாவது நீங்களும் கிராண்ட் மாஸ்டர் போல் விளையாடலாம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நான் வந்து நம்ம சேனல் ஆரம்பித்த காலத்தில் போன வருஷம் நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நான் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் ஃபோர்டீன் மினிட்ஸ் வீடியோ ஸோ இதோட நம்ம வந்து இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அண்ட் இது மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் எங்கேயாவது பார்த்தாலோ இல்லை இங்கிலீஷ் சேனலில் போட்டிருந்தாலோ தயவு செஞ்சு சொல்லுங்கள் நம்ம வந்து அதை நம்மளுடைய ஸ்டைலில் வந்து நம்ம அனலைசிங் பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ இன்னும் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அன்டில் தென் டேக் கேர் பாய்